வேலூர் அரசினர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற சிறார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் காகிதப்பற்றை ஆற்காடு சாலையில் உள்ள அரசினர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து 5 சிறார்கள் தப்பிச் செல்ல முயன்றனர். எனினும் அவர்களை காவல்துறையினர் விரட்டிச் சென்று பிடித்து மீண்டும் கூர்நோக்கு இல்லத்திற்கு அழைத்து வந்தனர். இதற்கிடையே கூர்நோக்கு இல்லத்தின் மாடிக்கு ஏறி அங்குள்ள பொருட்களை 7 சிறார்கள் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவங்களை தொடர்ந்து இதில் தொடர்புடைய 12 சிறார்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். டெல்லி சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா மேற்கொண்ட ஊழலை வெளிப்படுத்த முயன்றதன் காரணமாகவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதாக ஆம் ஆத்மி கருத்து தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங், பிரதமர் மோடியின் நண்பர் முதலீடு செய்த பணம் உண்மையிலேயே பிரதமருடையது என கெஜ்ரிவால் பேசியது முதல் அவரை மத்தியில் ஆளும் பாஜக குறிவைத்ததாக கூறினார். பிரதமரின் ஊழலை மறைக்க என்ன வேண்டுமென்றாலும் ஆளும் மத்திய பாஜக அரசு செய்யும் என கூறிய அவர், இந்த மிரட்டலுக்கு அஞ்சி ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை கெஜ்ரிவால் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றும் தெரிவித்தாா்.